Hi friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th accountancy இருக்க chapter 10 ஓட revision video தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படினா depreciation of accounting. சோ அதுதான் இந்த டாபிக். சோ இதுல நம்ம எப்படி எக்ஸாம்க்கு நம்ம ஈஸியா प्रिபெயர் பண்ணலாம்? எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ ஆர் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன்ஸ் அப்படி அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நமக்கு பர்டிகுலர்ஸில் லைக் ஐட்டம்ஸில் என்னென்னு கொடுத்துருவாங்க. நம்ம வெறும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட்ஸ். ஒரிஜினல் காஸ்ட்டில் என்னென்னா அந்த அசட்டோட காஸ்ட்டும் ப்ளஸ் ஏதாவது இன்ஸ்டலேஷன் சார்ஜஸோ கேரிங் ஃப்ரைட் சார்ஜஸ் ஒரு கேரிங் இன்வோர்ட் அந்த மாதிரி ஏதாவது சார்ஜஸ் இருந்தால் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட்டில் ஸோ மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ. ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்றது டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட் இன் அ இயர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். அப்போ எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேல்குலேஷன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா என்ன, நமக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் யூனிட். ஸோ நம்ம இதில் நமக்கு கிடைக்கும்ல ஆன்சரு அதை நம்ம மேலே போட்டுட்டு கீழே வந்து டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட். நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருப்போம்ல ஒரிஜினல் காஸ்ட் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டு 100. ஸோ இது வந்து நமக்கு இதில் ஷார்ட் ஆன்சர்ஸில் இந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெப்ரிசியேஷன் எப்படி போடணும். ஸோ இதில் நமக்கு மெயினாக பார்த்தா ரெண்டு மெத்தட் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனும், நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் போகணும், அப்புறம் ஜேர்னல் போடணும், அதுக்கப்புறமேட்டு நம்ம லெஜரில், அதாவது ரெண்டு லெஜரில் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிஷினரி அக்கௌண்ட்டு, ஒன்று வந்து நமக்கு டெப்ரிசியேஷன், ஒன்று நமக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டு தான் லெஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் டவுனில் பார்க்கலாம். க்வெஸ்டின் வந்து ரெண்டுத்துக்குமே நான் காமனாக எடுத்திருக்கேன். அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் 1/1/2019 அ ஃபார்ம் பர்ச்சேஸ் அ மிஷினரி அட் தி காஸ்ட் ஆஃப் ₹1 lakh. ஸோ மிஷினரியோட ரேட் வந்து எவ்வளோ? 1 lakh. எப்போ வாங்கியிருக்காங்க? ஸோ டேட்டு ரொம்ப முக்கியம். எப்போ அசட் வாங்குறாங்க அப்படின்றத டேட் ரொம்ப முக்கியம். ஸோ 1/1/2019 வாங்குறாங்க. அப்போ ஜனவரியில் வாங்கினாங்கன்னா டிசம்பர் மட்டும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ டெப்ரிசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 10% பர் ஆனம் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அண்ட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காஸ்ட் ஆஃப் அசட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 lakh. ஸோ அதை நம்ம அதை நம்ம போட்டாச்சு. ஸோ டெப்ரிசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க? 10%. நம்ம வந்து இப்போ கேல்குலேஷன் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா 2 வருஷம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி போடணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 1/1/2018 தான், சாரி 1/1/2019. ஸோ அப்போ என்ன 31/12/2019 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது 12 மந்த்ஸ் கணக்கு. அப்போ 12 மந்த்ஸ்னால் எப்படின்னா ஃபுல் டெப்ரிசியேஷன் நம்ம போடணும். அப்போது 1 lakh rupees 10% போட்டால் நமக்கு எவ்வளோ? 10,000. ஸோ 1 lakh minus 10,000 கிவ்ஸ் யூ 90,000. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயருக்கும் இதே அமௌண்ட்டு தான். ஸோ இதே இந்த 10,000 தான் கேரி ஆகும். எப்படி? செகண்ட் இயருக்கும். செகண்ட் இயர்க்குனு எப்படி போட்டிருக்கேன்னா 2020 to 2021. அப்போ எப்படி வரும் கேல்குலேஷன்? எப்படி வரும்னா 1/1/2020 to 31/12/2020. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி 12 மந்த்ஸ்? ஸோ 12 மந்த்ஸ் அப்படின்னா ஃபுல் டெப்ரிசியேஷன் போடுங்க. இன்கேஸ் நடுவில் வந்து 9 மந்த்ஸ் அதே மாதிரி 6 மந்த்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த மந்த்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இன்டூ அப்படின்னு போட்டு அந்த மந்த்தும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 80,000. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு. ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரே மெத்தடை வச்சு தான் நம்ம டெப்ரிசியேஷன் போட்டே இருப்போம். இதில் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆர் டெமினிஷிங் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அதே மாதிரி 1 lakh. ஃபஸ்ட் இயருக்கு வந்து டெப்ரிசியேஷன் போடுறாங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்து டெப்ரிசியேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ? நம்ம இங்கே போட்ட மாதிரி நமக்கு இங்கே 10% தான். ஏன்னா நம்ம 1 இயர், அதாவது 12 மந்த்ஸுக்கு எடுத்துக்கிறனால. ஸோ 1 lakh into 10/100 கிவ்ஸ் யூ 10,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 90,000. ஸோ செகண்ட் இயரில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இது ரிட்டர்ன் டவுனில் நம்ம எப்படி போட்டோம் இந்த அதே அமௌண்ட், இந்த 1 lakhல இதே கேல்குலேஷன்ஸ் தான் திருப்பி நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண போகிறனால நான் இங்கே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணல இந்த இடத்துல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டவுனில் எப்படி போடுவாங்கன்னா இங்கே எவ்ரி டெப்ரிசியேஷனில் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது நம்ம மைனஸ் பண்ணி கிடைக்கிற
அமௌண்ட்டை வச்சு நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே 9000 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் உங்களுக்கு 9000 வருது. அதே அசெட்டு தான், அதே மிஷினரி, அதாவது அதே மிஷினரி ரேட்டு தான். பட் இந்த மெத்தடில் போடும்போது டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 10,000, இங்கே வந்து 9,000. அப்போ இங்கே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 81,000 வருது, இங்கே 80,000 வருது. ஸோ இந்த மாதிரி தான் மெத்தட், ரெண்டு மெத்தடையும் டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது ஜேர்னல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூணே மூணு ஜேர்னல் தான் திருப்பி திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினரி பர்ச்சேஸ். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, அதுக்கு நான் வந்து இங்கே ஜேர்னல் போட்டுக்கேன். மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், அதாவது நம்ம அசெட் வாங்கியிருக்க மாதிரி. அசெட் எப்போ வாங்கியிருக்கோம், 1/1/2019 வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டேட்டில் 1,00,000 ருபீஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ எப்போ நம்ம டெப்ரிசியேஷன் போனால், 31st 12. ஸோ அங்கே கொடுத்துருப்பாங்க க்வெஸ்சனில் எப்போ வந்து நமக்கு அக்கௌண்டிங் பீரியட் முடியுது, டிசம்பரில் முடியுதுன்னா டிசம்பரோடு நீங்கள் எண்டு பண்ணிக்கலாம், மார்ச்சோட முடியுதுன்னா மார்ச்சோட நீங்கள் எண்டு பண்ணணும். அப்போ என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, நான் வந்து டிசம்பரோட கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் டெப்ரிசியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ டெப்ரிசியேஷனோட என்ட்ரி என்ன, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட், அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000. ஸோ அதே மாதிரி அதே வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே என்ட்ரி தான், சாரி அதே அமௌண்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ டெப்ரிசியேஷன் இருக்கிறத நமக்கு எங்கே கொண்டு போக போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 அப்படின்ற இடத்துல நம்ம கொண்டு போகிறோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன் ₹10,000, இதே அமௌண்ட்டை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மூணு என்ட்ரி தான் வரும். ஸோ எவ்வளோ இயர் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம 2 வருஷம் போட்டோம், கரெக்டாக 2 வருஷம் நம்ம போட்டோம். அதனால 2 வருஷத்துக்கு நான் டெப்ரிசியேஷன், ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று தான் வரும். இதுக்கு மட்டும் எவ்வளோ இயர் டெப்ரிசியேஷன், 2 வருஷம் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இயர் இது, இது ரெண்டுமே சேர்த்து ஃபஸ்ட் இயர், இது ரெண்டுமே சேர்த்து செகண்ட் இயர். ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதே இந்த ரெண்டு என்ட்ரியை திருப்பி நீங்கள் 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணும். ஸோ 1, 2 திருப்பி ஒன்று ஒரு தடவை நீங்கள் போடணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏன் அமௌண்ட் போடலை அப்படின்னா, ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 10,000, செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 9,000. ஸோ அதனால் அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதை உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அப்போ இந்த இடத்துல டேட் என்ன வரும், 31st 12 2020, இது வந்து செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு தெரியறக்காக, ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது, சேல் ஆஃப் அன் அசெட் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ட்ரி என்ன அப்படின்றது நம்ம இந்த சம்மை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னதே தான், காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசெட்டோட காஸ்ட் வந்து 1,00,000, ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் வந்து 10,000 ருபீஸ். நான் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் எடுத்திருக்கேன். ஸோ 10,000 ருபீஸ் ஸோ மைனஸ் பண்ணி செகண்ட் இயர், இது வந்து ஃபஸ்ட் இயர் அசெட்டு, இது வந்து செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன். ஸோ இது வந்து அதே 10,000 ருபீஸ். என்ன இருக்குது, தேர்ட் இயரில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, அதாவது செகண்ட் இயரில் சேல்ஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து ஃபஸ்ட் 2 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து புக் வேல்யூ, ஓகேவா? ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து புக் வேல்யூ. இதை விட ஜாஸ்தியாக வச்சு அவங்க விற்றாங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 80,000 விட இப்போ ஜாஸ்தியாக எவ்வளோ 90,000 விற்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல 90,000 வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன, 10,000 ருபீஸ் ஜாஸ்தி, கரெக்டாக -10 வரும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து இந்த இடத்துலேயே வந்து இப்போது இந்த இடத்துல 70,000 வச்சு விற்றோம் அப்படின்னா 80,000 -70,000 கிவ்ஸ் யூ 10,000. அப்போ என்ன நமக்கு லாஸ், ஏன்னா நம்ம விற்றது 80,000 விட கம்மியாக தான் நம்ம விற்றுருக்கோம். அதே மாதிரி இங்கே 80,000 வந்து ஜாஸ்தியாக விற்றது எவ்வளோ, 10,000 ருபீஸ். ஆனால் நமக்கு இது ப்ராஃபிட், ஏன்னா 80,000 விட நம்ம ஜாஸ்தியான அமௌண்ட்டில் வச்சு விற்றுருக்கோம் அப்படின்றனால.